ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இமயமலையில் நம்மளுடைய மகாவதர் பாபாஜி அவருடைய குகைக்கு போகிற வழியிலேயே இருக்குங்க. கண்டிப்பாக அவர் குகைக்கு போகிறோன்னா இந்த கோவிலை தாண்டி தான் நம்ம போகணும். இந்த கோவிலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா துணாகிரி கோவில், இல்லாட்டின்னா துரோணகிரி கோவில்னு சொல்லுவாங்க. துரோணகிரின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, நம்மளுடைய துரோணர் அவர் என்ன செஞ்சார்னா, அவர் இங்கே வந்து தான் அவர் முக்தி அடைகிறார், நம்மளுடைய துரோணாச்சாரியார். அதனால் இந்த கோவிலை வந்து துணாகிரி கோவில் இல்லாட்டினா துரோணகிரி கோவில்னு கூப்பிடுவாங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மலை மேலே இருக்குங்க. இந்த மலை வந்து எப்படி உருவாச்சுன்னா, நம்மளுடைய ஹனுமன் அவர் என்ன செஞ்சார்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராமாயணத்தில் ஹனுமன் வந்து லட்சுமணனுக்காக சஞ்சீவினி பர்வதம் அந்த மலையை வந்து தூக்கிட்டு போவார். அப்போ அவர் தூக்கிட்டு போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் இந்த இடத்துல விழுந்துருச்சு. ஸோ அதனால் இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான மலை. சஞ்சீவினி பர்வதத்தை தூக்கிட்டு போகிறப்போ விழுந்த மலையாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கருதுகிறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான மலைன்னு நம்மளுடைய நீம்கரோலி பாபாவும் சொல்லுவார். நீம்கரோலி பாபா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஹனுமனுடைய அவதாரம், ப்ளஸ் அவர் வந்து ஹனுமனை தான் எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருப்பாருன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்ட நீம்கரோலி பாபா என்ன சொல்லுவார்னா, இங்கே நம்மளுடைய ஹனுமன் வந்து சிரஞ்சீவியான ஹனுமன், இப்போயும் நீங்கள் இந்த மலைக்கு போனால் ஹனுமனை பார்க்கலாம், அவர் அங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நம்மளுடைய பஞ்ச பாண்டவர்கள் அவங்க வந்து 14 வருஷம் வனவாசம் போகிறாங்கள, அவங்க இந்த இடத்துல இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாஞ்சாலி வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் போரில் ஜெயித்ததுக்கு பிறகு பாஞ்சாலி வந்து இங்கே வந்து அம்மன் கிட்ட தேவிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சாப விமோச்சனம் கொடுங்க, நாங்கள் இந்த போரில் வந்து நிறைய பேர்த்த கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே வந்து வைஷ்ணவி தேவிமா, இங்கே இருக்கிற தேவி பேர் வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவி தேவி, இங்கே வந்து தேவிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடம். இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா 51 சக்தி பீடங்களில் ஒரு பீடமாக வந்து கருதுகிறாங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவி தேவிமா, நம்ம வீடியோஸில் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். வைஷ்ணவி தேவிமா வந்து பார்த்திங்கன்னா 51 சக்தி பீடத்தில் ஒரு சக்தி பீடம். அவங்களுடைய கோவில் வந்து பார்த்திங்கன்னா கற்றால இருக்குது. அதே போல் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 2வது சக்தி பீடமாக வைஷ்ணவி தேவியோடைய தலமாக இங்கே வந்து கருதுகிறாங்க. வைஷ்ணவி தேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் சக்தி பீடமாக கற்றால் இருக்கிற இடத்த கருதுகிறாங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் இமயமலை பகுதியில் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற தெய்வம் வந்து துர்கா தேவியாக இல்லை வைஷ்ணவி தேவியாக அவங்க வந்து கும்பிட்றாங்க. இந்த கோவில் வந்து 8000 அடி உயரத்தில் இருக்கு, கடல் மட்டத்தில் இருந்து 8000 அடி உயரத்தில் இருக்கு. இப்போ நம்ம நடந்து வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட படிக்கட்டுகள்லாம் வந்து சின்ன சின்ன படிக்கட்டுகள், ஆனால் 365 படிக்கட்டுகளை நம்ம தாண்டி தான் வந்தோம். அப்போ படிக்கட்டை ஏறி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய மணிகள்லாம் இருக்கும், நிறைய பெல்லெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம நடந்து இந்த மலைக்கு மேலே கோவிலில் தேவியை பார்க்குறதுக்கு முன்னாடி மலை ஏறி வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ நிறைய மணி தொங்கிக்கிட்டே இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1000 மணிகள் கரெக்டாக 1000 மணி தொங்க விட்டுருக்காங்க. அந்த 1000 மணியும் எப்படி இருக்குன்னா ஒரே சைஸில் ஒரே வெயிட்டில் இருக்குங்க. இதுதான் ஆச்சரியம், இவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பண்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு நடத்துது. பண்டாரனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம். நான் கோவிலில் மேலே ஏறி அம்மாவை கும்பிட்டுட்டு கீழே வர்றப்போ எனக்கு வந்து கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. ஸோ பண்டாரான்றது வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம். தினமும் வைஷ்ணவி தேவி அம்மா பேரில் வந்து பார்த்திங்கன்னா பண்டாரா நிகழ்ச்சி இங்கே நடக்குது. அது மட்டும் இல்லாமல் துர்கா பூஜை நவராத்திரி நேரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவ்வளோ கூட்டம் இருக்குமா, அவ்வளோ மக்கள் வந்து குமிஞ்சிருவாங்களாம் வைஷ்ணவி தேவி அம்மாவை பார்க்குறதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேவிக்கு வந்து ஐடல் வந்து இல்லை, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூர்த்தியெல்லாம் கிடையாது. அவங்களுடைய மூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே கற்றால வைஷ்ணவி தேவி அம்மாவுடைய கோவிலுக்கு நம்ம போயிருப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய விக்கிரகம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா சுயம்பு விக்கிரகம், சுயம்பா இருப்பாங்க. அதே போல் இங்கே துணாகிரி இல்லை துரோணகிரி, இந்த துணாகிரி இல்லை துரோணகிரி இந்த மலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் எப்படி இருப்பாங்கன்னா சுயம்பு வடிவத்தில், இயற்கையிலேயே தோன்ற சுயம்பு வடிவம்
தெய்வத்தில் தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அகண்ட ஜோதி வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேவி வைஷ்ணவி தேவி அம்மா இங்கே இருக்கிறதுனால இங்கே வந்து எந்த ஒரு பலியும் கொடுக்க மாட்டாங்க. எந்த பலி கொடுக்கறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ தேங்காய் உடைக்கிறது கூட பார்த்திங்கன்னா கோவிலை விட்டு கீழே இறங்கி தள்ளி போய் தான் தேங்காயை உடைப்பாங்க. தேங்காய் கூட கோவிலில் உடைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கோவில் இந்த கோவில். நான் திரும்பவும் சொல்கிறேன், 51 சக்தி பீடங்களில் ஒரு பீடமாக கருதுகிறாங்க. அதுவும் வைஷ்ணவி தேவி அம்மாவுடைய சக்தி பீடங்களில் 2வது சக்தி பீடமாக இந்த கோவில் வந்து கருதுகிறாங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த கோவிலுக்கு ஒரு டைமிங்கும் இருக்குங்க. நீங்கள் பகலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமிங் இருக்குது, ப்ளஸ் நைட்டு வந்து ஒரு டைமிங் இருக்குது. நான் வந்து அதை சரியாக நான் விசாரிக்கலை, எனக்கு டைம் இல்லாததுனால, மழை வேற பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால நான் அந்த இது விசாரிக்கலை. நீங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணுங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவி தேவி அம்மா அவங்க இருக்கிற ஸ்தலம். இந்த ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. நீங்கள் வர்றப்பே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழங்கள் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா நிறைய குரங்குகளை நீங்கள் பார்க்கலாம். நிறைய குரங்குகள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பழம் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கலாம். நான் இங்கே வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்து உள்ளே சாமி ஆடி எல்லாரையுமே வந்து முதுகில் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் உள்ளே போகல. ப்ளஸ் இப்போ பாருங்கள், அம்மாவோட மூர்த்தி பாருங்களேன், அந்த ரெண்டு கிரீடம் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்திங்களா. வைஷ்ணவி தேவி அம்மாவுடைய மூர்த்தியும் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ரெண்டு கிரீடம் வந்து வச்சுருக்காங்களே, அந்த இதுதான் மூர்த்தி, அம்மாவோட மூர்த்தி. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இடம். ப்ளஸ் நம்மளுடைய ஹனுமன் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையை தூக்கிட்டு வந்திருக்காரு. நம்மளுடைய இவருக்காக, லட்சுமணனுக்காக தூக்கிட்டு வந்த மலை வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவனி பர்வத மலை வந்து ஒரு பார்ட் வந்து இங்கே விழுந்திருக்கு. அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆயுர்வேதிக் மருத்துவர்கள் இவங்க எல்லாருமே வந்து மூலிகைகள்லாம் தேடி இங்கே இன்னமும் வந்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ மூலிகை செடிகள் இங்கே நிறைய இருக்காங்க. ஏகப்பட்ட மூலிகைகள், சக்தி வாய்ந்த மருத்துவ குணம் கொண்ட மூலிகை செடிகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இருக்குது. அதனால் நிறைய பேர் இங்கே வந்து அந்த மூலிகை செடியெல்லாம் வந்து பறிச்சுட்டு போகிறாங்க. இதெல்லாமே வந்து எங்களுக்கு சொன்னாங்க. திரும்பவும் பாருங்கள், அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கிரீடம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் அம்மா. அம்மாவுடைய விக்கிரகம் வந்து இப்படி தான் இருக்கும். இதே விக்கிரகம் தான் கற்றால வைஷ்ணவி தேவி அம்மா கோவிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா பார்க்கலாம். ப்ளஸ் நம்மளுடைய வீடியோலையும் நம்ம சொல்லியிருப்போம், நீங்கள் பாருங்கள். கற்றா வைஷ்ணவி தேவி அம்மாவோட கோவிலில் இருக்கிற விக்கிரகமும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரொம்ப ஒரு முக்கியமான இடம். எல்லோரும் கண்டிப்பாக வாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத்.